பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் ரியாலிட்டி ஷோவில் மிக முக்கியமானது பிக்பாஸ். 6 சீசன்களை கடந்த 7வது சீசன் நடந்து முடிந்துள்ளது. கடைசி வரை வன்மம், வெறுப்பு, பகை என பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நடந்து முடிந்துள்ளது. இந்த நிலையில் இந்த ஷோவில் கலந்து கொண்ட ஐஷு குறித்து அவரது தந்தை அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது, பிக்பாஸ் பற்றி எந்த ஒரு முன் ஏற்பாடும் இல்லாமல் இருந்தது. September 10 தான் எங்களுக்கு தெரியும், ஐஷுவுக்கும் தெரியும், நான் போக வேண்டாம் என கூறினேன். நிகழ்ச்சி பற்றி எனக்கு தெரிந்த அளவு எல்லாமே எடுத்து சொன்னேன். அவர் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்தேன். ஆனால் அவள் பிடிவாதமாக இருந்தால் ஒரு கட்டத்தில் தவிர்க்க முடியாத பொழுது அனுமதி அளித்திருந்தேன். அவள் பிக்பாஸுக்கு சென்ற பின்னர் எங்கள் வாழ்க்கையே மாறிவிட்டது. நெகட்டிவ் விமர்சனங்கள் மட்டுமே வருகிறது. இத்தனை ஆண்டுகளாக இன்ஸ்டாகிராமில் இருக்கிறோம், நெகட்டிவாக வந்தது கிடையாது. ஆனால் பிக்பாஸ் சென்ற பின்னர் நெகட்டிவ் விமர்சனங்கள் மட்டுமே. அவள் வெளியே வந்த பின்னர் மன்னிப்பு கடிதம் அவராகவே எழுதினார். அதை பதிவிட்டு சில நாட்களில் அவளே அதை எடுத்துவிட்டார். உங்களுக்கு பிடிக்காத போட்டியாளர்களை விமர்சித்து விடுங்கள், அவரது குடும்பத்தையும் சேர்த்து பேசுவது தவறான ஒன்று. நாங்கள் மன உளைச்சலில் இருந்தோம். எப்படி இருந்தாலும் அவள் என்னுடைய மகள், அவளது கனவை நிறைவேற்றவே போராடுவேன் என தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.